ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போது வாணி சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்றதுக்காக, அவங்களுக்காக இந்த வீடியோவை இட்லி வேகிறதுக்கு 10 நிமிஷம் போகிறோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் வந்து லதா கிருஷ் சேனலுக்காக இட்லி மாவு அரைச்சி காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எவ்வளோ அளவு போடணும்னு நான் சொல்கிறேன், எவ்வளோ குவான்டிட்டி போடணும்னு. இங்கே பாருங்கள், இந்த ஆழாக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த ஆழாக்கோ இல்லை டம்ளரோ உங்களுக்கு எது இருக்கோ வீட்டில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து 4 டம்ளர் அரிசி, தலை தட்டாமல் தான் போடுறேன், 4 டம்ளர் அரிசி. இது வந்து இட்லி அரிசி. இதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினா கூட போகிறோம், இல்லை 1.5 ஹவர்ஸ் ஊறினா கூட போகிறோங்க. உளுத்தம் பருப்பு வந்து சீக்கிரம் ஊறிடும், அது 1.5 ஹவர்ஸ் இது ஊறையில அது வந்து சீக்கிரம் ஊறிடும் உங்களுக்கு 1/2 ஹவர்லேயே. இன்னும் அதை அரைக்கும் போது இன்னும் இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் இன்னும் அதிகமாக ஊறின்னு இருக்கும், அதனால் 2 ஹவர்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 4 டம்ளர் எடுத்திருக்கேன், 2 அழகு எடுக்க போகிறேன். ரேஷன் அரிசி வந்து 2 அழகு, அதை வந்து நான் இது கூட சேர்த்து ஊற வைக்க மாட்டேன், தனியாக ஊற வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது இதை நான் கழுவி 3 முறை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுவேன். இதை அது வந்து தனியாக ஊற வைப்பேன். ஊற வச்சுட்டு அதை வந்து நான் உப்பு போட்டு நல்லா உராசி கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா 4 தண்ணி 5 தண்ணி அந்த பால் மாதிரி போயிடும். அதில் அந்த மாதிரி போயிட்டதுக்கப்புறம் தான் நான் அதை வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைப்பேன். அது கல் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அரிசி கலைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட கலைஞ்சிக்கலாம். ஆனால் அது வந்து 2 அழகு போடணும், 2 அழகு போடணும். இட்லி அரிசி 4 அழகு. உளுத்தம் பருப்பு வந்து நான் எப்போவுமே உதயம் தான் வாங்குவேன். சப்போஸ் நீங்கள் உதயம் வாங்கலை, ஆர்டினரியாக வாங்கியிருக்கீங்க, இல்லை லூஸில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நான் போட்ட அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது மற்ற உளுந்தாக இருந்தால், ஆனால் உதயமாக இருந்தால் நான் சொல்கிற அளவு மட்டும்தான் நீங்கள் போடணும். நான் வந்து சோடா மாவோ இதுவோ எதுவுமே கலக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தான் நான் அரைப்பேன். இது வந்து ரேஷன் அரிசி, பச்சரிசி 2 அழகு போட போகிறேன். இப்போது இந்த எப்படி ஃபஸ்ட்டு நம்ம அதில் எடுத்தோமோ அதே அளவு தான், ஃபுல்லாக தலை தட்டாமல் ஃபுல்லாக தான் எடுத்துருக்கேன். அந்த மாதிரியே இதையும் பார்த்துங்க, இது 1 அழகு, இன்னும் 1 அழகு நான் போடுவேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உதயம் உளுந்து தான் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா எப்போவே நான் வந்து இட்லிக்கு உதயம் உளுந்து தான் போடுவேன், ஏன்னா அது வந்து உபரி ஆகும். எனக்கு அது செட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி போட்டது நான் போட்டு தான் இட்லி வந்து எனக்கு ரொம்ப நல்லா வரும். அதனால் இப்போ நான் வந்து இதுக்கு 1/4 அழகு தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது கூட வந்து கொஞ்சோண்டு வெந்தயம், நிறைய போடக்கூடாது, ஏன்னா மஞ்சளாகிடும் இட்லி. குழந்தைங்க வந்து அது ஒயிட்டாக இருக்கணும்னு தான் விரும்புவாங்க, எல்லோ கலரில் இட்லி இருந்துச்சுன்னா அவங்க லைக் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் வந்து வெந்தயம் வந்து சும்மா 1 கால் ஸ்பூன் தான் போடுவேன் நான் வெந்தயம். இதை 1 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சு வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இப்போது 2 ஹவர் ஊறுதுன்னா அதுவும் ஊறின்னு இருக்கணும். நம்ம அது 1.5 ஹவர் ஊறினதுக்கப்புறமே நம்ம போட்டுடலாம் கிரைண்டரில். இப்போ நான் ஊற வச்சு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்து ரேஷன் அரிசி பச்சரிசி 2 அழகு போட்டிருக்கேன். அதில் வந்து நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா உராசி கழுவ போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து நான் கீழே ஊற்றிடுவேன், நல்லா பால் மாதிரி அந்த தண்ணி வந்து கீழே போகும். சப்போஸ் ரேஷன் அரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் இட்லி அரிசியே போட்டு நீங்கள் இன்னும் 2 அழகு 4 அழகு கூட இன்னும் 2 அழகு பச்சரிசி 2 அழகுக்கு பதில் இட்லி அரிசியே 6 அழகு மொத்தமாகவே போட்டு நீங்கள் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி செஞ்சு பழக்கம், அதனால் நான் இந்த மாதிரி ரேஷன் அரிசி 2 டம்ளர் நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே. இது பாருங்கள், நல்லா உராசி ரேஷன் அரிசியை வந்து நல்லா உராசி இந்த மாதிரி கழுவணும். உப்பு போட்டு நல்லா இப்படி நீங்கள் எது செய்யறதா இருந்தாலும் சரி, நீங்கள் சப்போஸ் சில பேர் பச்சரிசியில் கொழுக்கட்டை செய்வாங்க, அப்படி செஞ்சாலும் சரி, இந்த ரேஷன் முறுக்கு செஞ்சாலும் சரி, நீங்கள் இந்த உப்பு போட்டு நீங்கள் உராசி க
கழுவிட்டீங்கன்னா நல்லா க்ளீனாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க பால் மாதிரி வரும், அது வந்து கீழே ஊற்றிடணும். நம்ம நல்லா ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிங்கன்னா வெள்ளையாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த ரசமச்சி வாசனை வருது அப்படின்னா சொல்லுவாங்க, அந்த வாசனைலாம் வரவே வராது. இந்த மாதிரி நீங்கள் கழுவி பாருங்க, நல்லா நாலு முறை கழுவி வச்சு கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க, நல்லா உளுந்து ஊறிடுச்சு. இது நல்லா அரையணும். அரைஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலேயே அரையணும் இது. அப்போதான் அந்த பந்து மாதிரி வரும். அதை நம்ம தண்ணியில் போட்டு பார்த்தோன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு உளுந்து வந்து நல்லா மசிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 25 மினிட்ஸ்க்கு மேலே தான் போட்டேன். இப்படி பாருங்கள் போட்டாக்கா தண்ணியில் வந்து மிதக்கணும். இப்படி வந்துச்சுன்னா உளுந்து நல்லா மசிஞ்சிடுச்சு. நான் தண்ணியில் கையை நனைச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து ஒட்டாது கையில். அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக மசிஞ்சிடுச்சுன்னு அரைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து இந்த உளுந்தை எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு நான் வந்து அரிசியை வந்து ஒன்றா ஊற வச்சிட்டேன். இப்போ இட்லி அரிசியும் ரேஷன் அரிசி பச்சை அரிசியும் ஒன்றா ஊற வச்சாச்சு. இப்போ நான் அதை வந்து இதை எடுத்துகிட்டு நான் அதை போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அரிசி மாவு இந்த மாதிரி பதத்துக்கு அரைஞ்சிருக்கணும். ரொம்ப குறக்குறனும் இல்லாமல் ரொம்ப மழமழனும் இல்லாமல் மசிஞ்சிருக்கணும். இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு உளுந்து கூட மிக்ஸ் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நல்லா கலக்கிட்டு இப்போ 7 மணிக்கு அரைச்சேன்னா நாளைக்கு காலையில் தான் இட்லி சுடணும், தோசை கூட நல்லா வரும். ரெண்டுத்தையும் நல்லா கலக்கணும். அரிசி மாவும் உளுத்தம் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு நான் போடலை, நாளைக்கு தான் நான் போடுவேன். தேவையான மாவு எடுத்துகிட்டு உப்பு போட்டு சுடுவேன். தோசை இட்லி சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு பாருங்கள் நல்லா நைட் அரைச்ச மாவு நல்லா பொங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வேணும்னா கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இட்லி ஊற்றலாங்க. இல்லை நல்லா கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இப்போ வந்து எடுத்து காட்டுறேன். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி எடுக்கணும். அப்போ அவசரம்னா எடுத்துக்கலாம். ஆனால் பாருங்கள் இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இட்லி வேகத்துக்கு 10 நிமிஷம் போகிறோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி. இந்த மெத்தடில் நீங்களும் அரைச்சி இட்லி செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லதா கிருஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Thanks for watching.